ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎல் லோகி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான சுரக்காய் பருப்பு கடையல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லலாம். ஈஸியாக எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் எல்லா பொருளும் போட்டு குக்கரில் வச்சு விசில் விட்டால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க அது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து பருப்பு வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நான் இந்த கப்பில் வந்து ஒரு அரை கப் பருப்பு வந்து எடுத்துருக்குறேன். ஸோ அந்த பருப்பு வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ பருப்பு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்டாக இந்த குழம்புல வந்து பச்சை மிளகா காரம் தான் இருக்கும். நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாட்டி வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அது கொஞ்சம் நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது பருப்போடு சேர்த்து போட்டுக்கலாம். அடுத்ததாக சுரக்காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து காய் எடுத்துக்கோங்க. நான் சுரக்காய் வந்து நான் ஒரு பெரிய சுரக்காயில் ஒரு கால்வாசி தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் வந்து நான் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கத்திரிக்காய் போடணுங்க. அடுத்ததான் ஊற வச்ச புளி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன். ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 1 தக்காளி போட்டால் போதும், தக்காளி டேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு வரணும், அதனால் கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இதை அப்படியே விசில் விட்டு நம்ம கடைய போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு. ஸோ இது விசில் போட்டு ஒரு 5 விசில்ஸ் விட போகிறோம், ஏன்னா உள்ளே இருக்கிற பருப்பு வந்து நல்லா வேகணும். ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த குக்கர் வந்து நல்லா விசில் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விசில் போயிடுச்சு, அப்படியே மெதுவாக எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பருப்பும் நல்லா வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த பருப்பு வந்து நம்ம இப்போ வந்து நல்லா கடையணும். ஸோ இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம வந்து அப்படியே கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். வேற ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருங்க. மேலால் அந்த தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த தண்ணி வந்து நல்லா நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி நெய் ஆட் பண்ணல. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வரமிளகா. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா வரமிளகா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை. ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் நம்ம அந்த தாளித்து வச்ச கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து நல்ல ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற குச்சி இருந்தாலும் அதையும் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அந்த மிளகாய் எல்லாம் நல்லா இதில் வந்து நல்லா மேஷ் ஆகணும். இது வந்து காரம் இல்லாட்டி இந்த குழம்பு சாப்பிட சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் காரம் வந்து அதிகமாக ஆட் பண்ண சொல்கிறேன். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது.
ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அது ஃபுல்லாமே நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ இந்த குழம்பு வந்து இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு கொதி வந்து விட போகிறோம். ஸோ ஓரளவுக்கு கொதிச்சு வச்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஓரளவுக்கு நிறையவே போடுங்க, அப்போ தான் அந்த வாசனைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் பருப்பு கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு வந்து சுட சுட இட்லி நெய் தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக எப்படி இந்த குழம்பு செய்கிறதுன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.